ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் இருள். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளும் கதைக்குள்ளே வேகமாக போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு நபர் தூங்கிட்டு இருக்காரு. இந்த நபர் தான் இந்த கதைக்கு ஒரு மெயின் லீடு, அதனால் நான் இவர் ஹீரோனே சொல்லிக்கிறேன். ஹீரோ எழுந்திரிச்சோன்னா அவரோட ஃபோனை பார்க்குறாரு, ஃபைவ் மிஸ்டு கால்னு இருக்குது அர்ச்சனா கிட்டேருந்து. அர்ச்சனா வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ லவ் பண்ணுற போன, நான் அவங்களை ஹீரோயினே சொல்லிக்கிறேன். ஹீரோவும் ஹீரோயினுக்கு மறுபடியும் ஃபோன் ட்ரை பண்ணுறாரு, பிஸி பிஸின்னு வருது. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் ஃபோன் எடுத்ததுக்கப்புறம், நான் புக் ஷாப்புக்கு தான் இருக்கேன், நீ அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. ஹீரோவும் அந்த புக் ஷாப்பில் போய் புக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதில் இருள்ங்கிற ஒரு புக்கை எடுக்கிறாரு. அப்போ அந்த ஷாப்பில் வேலை பார்க்குற ஒரு பையனும், சார் இந்த புக்கு சூப்பராக இருக்கும் சார், நல்லா சேல்ஸ் ஆகுது சார்னு சொல்லவும், எங்கே சேல்ஸ் ஆகுது, அந்த ரேக் ஃபுல்லாக அடுக்கி வச்சது அப்படியே இருக்குது, இந்த புக்கை எழுதினதே நான் தாப்பான்னு சொல்லிட்டு, சரி என்ன இந்த புக்குக்கு பில்லை போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கிக்கிறாரு. ஹீரோ புக்கை வாங்கின கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் அங்கே வந்துடுறாங்க. ஹீரோவும் இந்த புக்கை கொடுத்து, நான் எழுதின புக்கு நீ படிச்சியா, உனக்காக தான் இதை நான் வாங்கினேன்னு சொல்கிறாரு. ஹீரோயினும், நான் இதை ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன், படிக்க தான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் ஒரு அட்வொகேட்டு கிளைண்ட்டு தான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஃபோன் அடித்தா எப்போ பாரு பிஸி பிஸினே வரும். இப்போ ரெண்டு பேர் மீட் பண்ணலான்னு வந்திருக்காங்க, அப்பையும் ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டு இருக்கு. அதனால ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகி கிளம்பிடுறாரு. நைட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, நம்ம ரெண்டு பேரும் ஒன் வீக் ட்ரிப்பு போகலாம், ஃபோனே இல்லாமல் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பேசி சமாதானப்படுத்துகிறாங்க. ஹீரோக்குமே இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த சாட்டர்டே சண்டேவே நம்ம போகலாம் அப்படின்னு வீக்கெண்ட் ட்ரிப்பு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளான் பண்ண சாட்டர்டேவும் வருது. இவங்க ரெண்டு பேருமே காரில் கிளம்புறாங்க. ரெண்டு பேருமே ஃபோன் எடுத்துகிட்டு வரல தானேன்னு கேட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. ஒரு கட்டத்தில் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த கார் திடீர்னு ஏதோ கோளாறு பண்ணுது, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. சரி ஹீரோ இறங்கி நான் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளில போய் பார்க்கலான்னு பார்த்தா, மழை ரொம்ப பெய்யறனால எதுவுமே பண்ண முடியல. இங்கேருந்து தூரத்தில் ஒரு வீட்டில் லைட் எரியுது. சரி நம்மள்ட்ட ஃபோன் வேறு இல்லை, காரும் வேறு ஒர்க் ஆக மாட்டுது, அந்த வீட்டில் போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க. போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாரும் திறக்கிற மாதிரியே இல்லை, உள்ளே ஆளும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. சரி ஹீரோ என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வீட்டிலலாம் சாவி எங்கே வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும், பேசிக்காக சாவியெல்லாம் எங்கே வைப்பாங்க, போட்டுட்டு மேட்டு கடியில் வைப்பாங்க, இல்லைனா பூத்தொட்டிக்கு சைடில் வைப்பாங்க, அங்கெல்லாம் தேடி பார்க்குறாரு, இல்லை. சரி அந்த கீ போடுற ஓட்ட வழியாக உள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கப்போ திடீர்னு ஒரு நபர் வந்து கதவை திறக்கிறாரு. இதனால ஹீரோ பயந்து போய் கீழே விழுகிறாரு. கதவு திறக்கிற நபர் வேறு யாரும் இல்லை, ஃபகத் ஃபாசில் தான். அவரை ஃபகத்னே சொல்கிறேன். ஃபகத் ஃபாசில் கதவு திறந்த உடனே ஹீரோவும் ஹீரோனும், இந்த மாதிரி நாங்கள் காரில் வந்தோம், திடீர்னு காரில் ஒர்க் ஆகலை எங்கள்கிட்ட, அதனால் உங்கள் ஃபோன் மட்டும் கொஞ்சம் தரீங்களா, ஃபோன் பேசிட்டு தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு ஃபகத்தோ, என்கிட்ட ஃபோன்லாம் இல்லைங்க, வீட்டில் ஒரு லேண்ட்லைன் இருக்குது, அதுவும் மழை பயங்கரமாக பெய்யறனால ஒர்க் ஆகுதா என்னான்னு தெரில, நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் ஃபகத் உள்ளே கூப்பிட்றாரு. ஃபகத் வந்து ஃபோன் லேண்ட்லைனில் எடுத்து ட்ரை பண்ணுறாரு, லைனே போகலை. நான் தான் சொன்னேன் இல்லையா மழை டயத்தில் மேக்ஸிமம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பயங்கரமாக நினைஞ்சிருக்கீங்க, மேலே ட்ரெஸ் இருக்குது, நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் சொல்கிறாரு. ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் வேணான்னு தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் சரி மாற்றிக்கலாமேன்னு சொல்லிட்டு மேல் ஃப்ளோருக்கு போகிறாங்க. அங்கே நிறைய ட்ரெஸ் இருக்குது, ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் எடுத்து அவங்க போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஃபகத் கிட்ட, நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா, உங்களுக்கு யார் சமைச்சு தருவா, நீங்களே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட ஃபகத், நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, நான் தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன கேட்குறாருன்னா, உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா லவர்ஸ் மாதிரி தெரியுது கரெக்டானு கேட்குறப்ப ஹீரோயினும் ஆமாங்கிறாங்க. நீங்கள் லவ் பண்ண ஆரம்பித்து ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அதுவும் கரெக்ட் தானேன்னு கேட்குறப்ப ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப ஹீரோயினும் நான் அட்வொகேட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோ கிட்ட, நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்கன்னு ஃபகத் கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவோ, நான் அது மாதிரி ஒரு புக்கு எழுதியிருக்கேன் இருள்னு, அந்த புக்கை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறப்ப ஃபகத்தோ ஹீரோவை கொஞ்சம் குறுக்குறுன்னு பார்த்துட்டு அங்கே இருக்க புக் ஷெல்ஃப்க்கு போய் அந்த இருளுங்கிற புக்கை எடுக்கிறாரு. நான் ஆல்ரெடி இந்த புக்கை படிச்சுட்டேன், நான் படித்ததுலேயே ரொம்ப ஒஸ்ட்டான புக்கு, இதுதான் எனக்கு பேட் ரிவ்யூ தான் இருக்குது இந்த புக்கை பற்றின்னு சொல்லவும், ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபகத் கிட்ட கேட்குறாரு. இந்த புக்கில் வந்து ஒரு சீரியல் கில்லர் ஆறு பொண்ணுங்களை கொலை பண்ணுற மாதிரி எழுதியிருப்பீங்க, ஆனால் அந்த சீரியல் கில்லர் எதுக்காக அந்த ஆறு பொண்ணுங்களை கொலை பண்ணுறாருன்னு நீங்கள் எழுதவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதோட விடாமல், நீங்கள் அந்த சீரியல் கில்லர் வெறும் கொலை மட்டும் பண்ணுற மாதிரி காட்டியிருக்க கூடாது, அவரை இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி விடுற மாதிரி ஒரு நல்ல வில்லன் லுக்கில் நீங்கள் எழுதியிருக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க புக்கே படிக்காதனால இவங்க பேசுகிறது போர் அடிக்குது. சரி எவ்வளோ நேரம் தான் புக்கை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பீங்க, எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களோட பேர் என்னன்னு முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃபகத் கிட்ட கேட்குறாங்க. ஹீரோயின் பேர் கேட்ட நேரம்னு பார்த்து கரெக்டாக கரண்ட் போயிடுது. ஃபகத் வந்து ஆல்ரெடி ஒரு லைட்ரு கையிலே வச்சுருப்பாரு. ஸோ அந்த லைட்டரை வச்சு கேண்டீன்லாம் கொளுத்தி வைக்கிறாரு.
ஹீரோவோ ஃபகத் கிட்ட, ஆமாம் ஏன் திடீர்னு கரண்ட் போகுது, ஃபீஸ்க்கு இது போயிருக்குமோ, எங்கே இருக்குது அந்த மிஷின், அந்த லைன் எங்கே இருக்குது, ஈபி லைன் கேட்குறப்ப ஃபகத்தும் எனக்கு தெரியாதுங்கிறாரு. என்ன சார் உங்கள் வீடு இதுவே தெரிலங்கிறீங்கிறப்ப, ஒருவேளை பேஸ்மெண்ட் கிட்ட இது இருக்குமா என்னன்னு தெரிலையேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபகத்தும் அந்த பேஸ்மெண்ட் கிட்ட போகிறாங்க ஈபி லைனை தேடி. அந்த பேஸ்மெண்ட்டில் இறங்கி போயிட்டு இருக்கப்பே ஃபகத்தோட கால் வலிக்கி விட்டு அவர் தடுமாறி ஹீரோ மேலே விழுந்து ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஏந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணோட டெட் பாடி கயிறில் கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே மேலே காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்க பேஸ்மெண்ட்க்கு போன கொஞ்ச நேரத்துலேயே கரண்ட் வருது. திடீர்னு வந்த கரண்ட் அப்படியே ஆஃப் ஆயிடுது. என்னாச்சு, வேறு பேஸ்மெண்ட்டில் வேறு ஏதோ துப்பாக்கி சவுண்டு கேட்குற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. அதனால் ஒரு கேண்டிலை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்களும் பேஸ்மெண்ட் உள்ளே போகிறாங்க. ஹீரோயின் பேஸ்மெண்ட்குள்ளே பயத்தோடய ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஹீரோ வந்து ஃபகத்தை போட்டு அடித்து தரையில் இழுத்துக்கிட்டு வராரு. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோயின் பதட்டத்தோடு கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, இவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, இவன் ஒரு கொலைக்காரன், நான் எழுதின புக்கை படித்து அதில் இம்ப்ரெஸ் ஆகி இவன் ஆறு பொண்ணுங்களை கொலை பண்ணி வச்சுருக்கான், பேஸ்மெண்ட்டில் கூட ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தி கொண்டு வச்சுருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட விடலை ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஃபகத்தோட கை கால்லாம் கட்டி போடுறாரு. இவன் முழிச்சுக்குது வந்து ஏதாவது பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோனும் ரொம்ப பயப்படுறாங்க. ஹீரோயினும் நம்ம போலீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஹீரோவும் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கப்ப மயக்கமாக இருந்த ஃபகத் கண்ணை முழிச்சிடுறாரு. கண்ணை முழிச்சு, மேடம் என்னை இவரை அடித்து கொலை பண்ண பார்க்குறாரு மேடம், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க மேடம்னு சொல்லி ஃபகத் ஹீரோயினை பார்த்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ என்ன சொல்கிறாரு, ஃபகத் தான் கொலைக்காரன்னு சொல்கிறாரு. ஃபகத் கண்ணை முழிச்சோன்னே ஹீரோயின்கிட்ட ஹீரோ தான் கொலைக்கார, என்னை காப்பாத்துங்க, என்னையும் கொல்ல போறாருன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஃபகத் அதோட விடல, மேடம் உங்களையும் கொலை பண்ணுறதுக்காக தான் மேடம் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காரு. இவர் எழுதின புக் எல்லாமே இவர் பண்ண கொலைங்களை தான் புக்காக எழுதியிருக்காரு. நாங்கள் பேஸ்மெண்ட் போகிறப்ப இவர் ஒரு பொண்ணை கொண்டு வச்சுருந்தாரு, அதை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு என்னை அடித்து இழுத்துட்டு வந்து நான் தான் கொலைக்காரன்னு சொல்லிட்டு இருக்காரு மேடம். நீங்கள் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபகத் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோ ஏன்டா பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நானும் எதுவுமே பண்ணல, இவன் தான் கொலைக்காரன், என் புக்கை படித்து இன்ஸ்பிரே ஆகி ஆறு பொண்ணுகளை கொலை பண்ணியிருக்கான், கீழே ஒரு பொண்ணோட டெட் பாடியை நான் பார்த்துட்டேன், நல்ல வேலை சுதாரிச்சிட்டேன், இவன் என்னையும் கண்ணை வச்சு ஷூட் பண்ண வந்தான், நான் எப்படியே சுதாரித்து இவனை அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஃபகத்துமே மேம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாரு. சரினு ஃபோன் அடிக்கலாமேன்னு பார்த்தா லைன் தான் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஃபகத் சொல்கிறாரு, அந்த லேண்ட்லைன் ஒர்க் ஆகும், நான் தான் உயரம் பிடுங்கி வச்சுருந்தேன், நீங்கள் போய் கனெக்ட் பண்ணி ஃபோன் அடிங்கன்னு சொல்கிறாங்க. சரினு ஹீரோயினுமே போய் போலீஸ்க்கு ஃபோன் அடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அங்கே வந்து ஹீரோவோ நீ போலீஸ்க்கெலாம் அடிக்க வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாரு. ஏன் போலீஸ்க்கெலாம் கூப்பிட்ற வேணான்னு சொல்லிட்டு இவர் ஏன் போலீஸை பார்த்தா பயப்படுறாருன்னு தெரில. ஃபகத்தும் மேடம் அவர் தான் கொலைக்காரர், அதனால தான் ஃபோன் அடித்தா ஃபோன் அடிக்க வேணாங்கிறாரு போலீஸ்க்கு, போலீஸை பார்த்தோன்னா பயப்படுறாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட நல்லா விசாரிங்க, அவர் தான் மேடம் கொலைக்காரர், என்னையும் கொல்ல ட்ரை பண்ணுறாரு மேடம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாங்க இன்னொன்று நோட் பண்ணுறாங்க, நம்ம ஹீரோ ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலி உங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க ஃபோன் எடுத்துகிட்டு வராமல் தான் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு, எதுக்காக நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே ஃபகத் சொல்கிறாரு, மேடம் நான் சொன்னேன் இல்லையா உங்கள் ஃபோனை வீட்டிலே வைக்க சொல்லிவிட்டு இவர் மட்டும் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, உங்களை தடையுமே இல்லாமல் இங்கே கொலை பண்ணிவிட்டா போலீஸ்காரங்களாம் என்ன நினைப்பாங்க, ஃபோன் அங்கே இருந்தனால நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்ததாகவும் ஹீரோ இங்கே இருந்ததாகவும் நினச்சி ஹீரோ மேலே சந்தேகப்பட மாட்டாங்க, அதனால் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காரு மேடம்னு சொல்லிட்டு ஃபகத் சொல்கிறாரு. அதை விட இன்னொரு ட்விஸ்ட்டை ஹீரோ சொல்கிறாரு, முதல்ல நீ புரிஞ்சுக்கோ நான் இங்கே எதுக்காக வந்தேன்னா இந்த வீடு என்னோட வீடு, உனக்கு சர்ப்ரைஸாக இதை காட்டலாமேன்னு தான் வர சொன்னேன், அதுக்காக தான் கார் ரிப்பேர் ஆன மாதிரி நடித்து உன இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன், இந்த வீட்டை திறக்கிறப்ப இவன் உள்ளே இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவன் ஒரு திருடன், சரி இவன் எவ்வளோ எல்லைக்கு தான் போகிறான்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே வந்தேன், இவனோட போக்குக்கே நடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இங்கே வந்து ப்ரொப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ரிங்கு கூட வாங்கிட்டு வந்தேன், அந்த ரிங்கை கரெக்ட் டயத்தில் உனக்கு போட்டு விடணும்னு சொல்லிட்டு தான் அலாரம் வைக்கிறதுக்காக நான் மட்டும் ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் ஏன் போலீஸ்க்கு ஃபோன் அடிக்கிறப்ப வேணாம் வேணான்னு சொன்னாங்கிறப்ப போலீஸால் ஆல்ரெடி நான் நிறையா பட்டுட்டேங்கவும், பட்டுட்டியா என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை எங்கள் அம்மாவால் நான் கொஞ்சம் போலீஸால் கொஞ்சம் பிரச்சனையை அனுபவிச்சேன்னு சொல்லவும் அப்போ தான் ஃபகத் சொல்கிறாரு, இல்லை மேம் உங்கள்கிட்ட மழுப்புறாரு, அவங்க அம்மாவை இந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க, அந்த கேஸ் வந்து போலீஸில் போயிட்டு இருந்துச்சு, அதனால இவருக்கு போலீஸ்னாலே சுத்தராக பிடிக்காது, அவங்க அம்மாவை கொண்ட குற்றவாளியை இன்னும் கண்டுபிடிக்காதனால போலீஸ் ஸ்டேஷனே இவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ஃபகத் சொல்கிறாரு. ஹீரோவை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபகத் இந்த வீட்டுக்கு திருட வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கதவு தட்டுறப்ப இந்த வீட்டோட ஓனர் தான்னு ஃபகத்துக்கு தெரியும், இருந்தாலும் அவர் தைரியமாக கதவு திறந்திருக்காரு.
இப்போ ஹீரோயின்க்கு ஹீரோவை நம்புறதா இல்லை ஃபகத்தை நம்புறதானே தெரியல. ஹீரோவோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு ஹீரோயின் கிட்ட, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோட கையில் கன்னு இருக்கும், அந்த கன்னு வந்து நம்ம ஹீரோயினை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறாங்க. ஹீரோ சுதாரிச்சுக்கிட்டு, இந்த கன்னை நீயே வச்சுக்கோ, நீ எங்கள் ரெண்டு பேர்ட்டையுமே விசாரிச்சுப்பார், அப்போ தான் உனக்கு தெரியும் யாருக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லவும் ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போய் ஃபகத்துக்கிட்ட தான் கேட்குறாங்க, நீ எதுக்காக வந்த, என்ன திருடனை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபகத்து, என்ன மேடம் நீங்கள் என்னையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்கள்கிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு வர வேணாம்னு சொல்லியிருக்காரு. அவர் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து போலீஸ்க்கு ஃபோன் அடிக்க சொன்னாலும் அடிக்க வேணாம்னு சொல்கிறாரு. அவரை நீங்கள் ஃபஸ்ட்டு விசாரிங்க மேம்னு சொல்கிறாரு நம்ம ஃபகத் ஃபாசில் ஹீரோயின் கிட்ட. இப்போ ஹீரோயினோட சந்தேகம் ஹீரோ பக்கம் திரும்புது. ஹீரோவோ பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. நீ என்ன அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு என்னை கொலகார மாதிரியே பார்க்குற, ஒருவேளை நான் கொலகாரனாக இருந்தால் நான் எதுக்கு கையில் கன்னை வச்சுட்டு உங்கள் ரெண்டு பேரையும் சும்மா விட்டுருப்பானே, நேரம் கொண்டு போட்டுட்டு நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோ அடுத்து என்ன சொல்கிறேன்னா, சரி எல்லாத்தையும் விட்டுருங்க, நீ திருடன் தானடா, இந்த வீட்டில் எதை திருடுறதுக்காக வந்து எதை திருடன எதனால் நான் திருடுன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்ப திரும்ப ஃபகத் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஃபகத்தோ ஒரு பாக்ஸை பார்க்குறாரு. இதை நோட் பண்ண ஹீரோயினோ வேக வேகமாக போய் அந்த பாக்ஸை திறக்கிறாங்க. இதை திருடுறதுக்காக தான் நீ வந்தியான்னு சொல்லிட்டு ஹீரோயினோ ஃபகத் கிட்ட கேட்குறாங்க. ஆமான்னு ஃபகத்தும் சொல்கிறாரு. சரி, ஹீரோயினை அந்த பாக்ஸை திறந்து பார்க்குறாங்க. மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க, அதில் 9 டைமண்ட் ரிங் இருக்குது. அதே மாதிரியான ஒரு ரிங்கை தான் ஹீரோ கொண்டு வந்து ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போ ஹீரோயினுக்கு 80% மேலே சந்தேகம் நம்ம ஹீரோ பக்கம்தான் வருது. ஃபகத் மேலே துளி கூட ஹீரோயினுக்கு சந்தேகமே வரல. ஃபகத் இப்போ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மேடம் பார்த்தீங்களா, உங்களுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரியே பல ரிங்கை இவர் வச்சிருக்காரு. அப்போ இந்த மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களையும் அழைச்சிட்டு வந்து கொலை பண்ணி போட்டிருப்பாராட்டுக்கு, உங்களையும் கொலை பண்ண தான் அதே மெத்தடில் அழைச்சிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஃபகத் மேலும் மேலும் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஹீரோவோ அவன் சொல்கிறத நம்பாத, அவன் பொய் சொல்கிறான், அவன் தான் கொலகாரன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயின் ஆனால் நம்ம ஹீரோவை தான் கொலகாரனாக முழுசாக நம்புகிறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ப உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிரப்போதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையில் வந்து ஒரு கன்று இருந்துச்சு இல்லையா, அந்த கன்னை வச்சு ஹீரோவை ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஃபகத் பின்னாடிலேருந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் உங்களோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது ஹீரோ சொன்னது தான் உண்மை, நான் தான் கொலைக்காரன். அந்த பேஸ்மெண்டில் இருந்த பொண்ணை கூட நீங்கள் வரத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் சித்திரவதைப்படுத்தி கொன்னேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் கிட்ட இருக்க கன்னை வாங்கி ஹீரோயினையே கொன்னுடுறாரு. ஸோ 3 பணத்தையும் அங்கேயே போட்டுட்டு அங்கேருந்து ஹீரோ அதாவது பகத்தை வந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கட்டிங்கை காட்டுறாங்க. இந்த மாதிரி தனியாக இருக்க ஒரு வீட்டில் 3 டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம், கொலைக்காரன் அவங்க கூட அந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கான், அந்த 3 கொலையும் பண்ணிவிட்டு அவன் தப்பிச்சு போயிருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நான் எவ்வளோ ஷார்ட்டாக சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், தேவையான சீனை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க்கும் இருக்குது, அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலில் வர மூவிஸ் அந்த சேனலில் வராது, அந்த சேனலில் வர மூவிஸ் இந்த சேனலில் வராது. நீங்கள் எல்லா மூவிஸையும் பார்க்கணும்னா ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.